எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க ஒரு அதிசக்தி வாய்ந்த எலுமிச்சை பரிகாரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கடன் என்பது நிச்சயமாக ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ விடாது, நிம்மதியாக சாப்பிட விடாது, நிம்மதியாக தூங்கவும் விடாது. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் இந்த கடனை கை நீட்டி நாம வாங்காம இருக்கிறது தான் நல்லது. சூழ்நிலையின் காரணமாக அல்லது கெட்ட நேரத்தின் காரணமாக கடன் வாங்கும் சந்தர்ப்பத்திற்கு நாம தள்ளப்படவும் செய்கிறோம். கடன் கை நீட்டியும் வாங்கிடுறோம். அவசரத்திற்கு கடனை வாங்கும் பொழுது வட்டி நம்முடைய கண்ணுக்கு தெரிவதே கிடையாது. எவ்வளவு வட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று வாங்கும் கடன் நம்மை வட்டி கட்ட வைத்து வாழ விடாமலும் செய்து. அதனால கை நீட்டி கடன் வாங்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசனையும் செய்யுங்க. வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. கடன் வாங்கி காலம் முழுவதும் கஷ்டத்தையும் அனுபவிக்காதீங்க. சரி, கை நீட்டி கடனும் வாங்கி ஆயிடுத்து, வட்டியும் கட்டிக்கிட்டு தான் இருக்கும், ஆனா அசலை மட்டும் திருப்பியே தர முடியாது. கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து எப்படிதான் வெளிவருவது என்று தவிக்கும் சில நபர்களுக்காக தான் இந்த ஒரு எளிமையான சூட்சமமான பரிகார முறையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல ஒரு எலுமிச்சை பழத்தை கடையிலிருந்து புதுசா கரும்புள்ளிகள் இல்லாம வாங்குங்க. நீங்க வாங்குறது வியாழக்கிழமை மாலை 6 மணி முதல் 9 மணிக்குள்ளாக இருக்கணும். பழத்தை வீட்டிற்கு வாங்கிக்கிட்டு வந்த உடனேயே அன்று இரவே பஞ்சகவ்யம் அல்லது பசும் கோமியம் கொண்டு நல்லா சுத்தமா கழுவி வீட்டுல வச்சிருங்க. முடிஞ்சா பூஜை அறையில வச்சிருங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு பின்னால எப்பொழுதும் போல பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்கள் குல வழக்கப்படி உங்க வீட்டு பூஜை புனஸ்காரங்களை முதல்ல முடிங்க. அதற்கு பிறகு மஞ்சள் நிற பட்டு துணி அல்லது மஞ்சள் நிற காட்டன் துணி அல்லது தர்பையின் மீது வடக்கு முகமா அமர்ந்துக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு அதுல பன்னீர் விட்டு குழைச்சு அதை உங்களுடைய வலது கை மோதிர விரலால் எலுமிச்சை பழத்தின் மீது நீங்க யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுடைய பெயரை எழுதுங்க. உதாரணத்திற்கு கடன் கொடுத்தவர் பெயர் கிருஷ்ணன் என்றால் கிருஷ்ணன் என்று எழுதி அதற்கு கீழேயே அவர்கிட்ட நீங்க எவ்வளவு பணம் கடனா வாங்கினீங்களோ அதை எண்கள்ல எழுதிருங்க. எழுதிட்டு அந்த பழத்தை ஒரு தாம்பால தட்டுல கொஞ்சமா பச்சரிசி போட்டு அதற்கு மேல அந்த பழத்தை கிழக்கு முகமாக வைங்க. நைவேத்தியமாக வெறும் கற்கண்டு அந்த பழத்துக்கு முன்னாலேயே அந்த பச்சரிசி மேலேயே வச்சிருங்க. இப்போ உங்களுடைய குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க. நான் இந்த நபர்கிட்ட இவ்வளவு கடன் வாங்கியிருக்க, இந்த கடன் தொகையை நான் சீக்கிரமா கொடுக்கறதுக்கு உண்டான வருமானத்தை எனக்கு முதல்ல கொடுங்க. வந்த வருமானம் வேறு எந்த வழியிலும் செலவாகாம கடனை திருப்பி கொடுக்க உதவட்டும் என்று மனதார சங்கல்பமும் செய்துக்கோங்க. அதற்கு பிறகு நீங்க உங்க பூஜை அறை வேலையெல்லாம் முடிச்சு எப்பொழுதும் போல உங்களுடைய பணியை நீங்க பாருங்க. 3 நாளுக்கு அந்த பழம் அங்கேயே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. ஆனா அது அங்கே இருக்குங்கிறதுனால நீங்க மத்த வேலைகளில் விலக்கேற்றாமலும் இருக்க வேண்டாம். எப்பொழுதும் போல நீங்க எப்படி வழிபாடு செய்வீங்களோ அது எல்லாத்தையும் தாராளமாக செய்யலாம். பழத்தை மட்டும் தொடாதீங்க, அங்கேயே இருக்கட்டும். அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேளையில் அதாவது 4:30 to 6 o'clock பெயர் எழுதிய பழம், பச்சரிசி, கற்கண்டு எல்லாத்தையுமே உங்க வீட்டு அருகில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க. அங்க இருக்க தேவியை மனதார வழிபட்ட பிறகு பழத்தையும் அரிசியையும் கற்கண்டையும் உங்களுடைய வலது கையில வச்சுக்கிட்டு பிரகாரத்தை 2 முறை வழங்குவாங்க. முதல் 2 முறை சாதாரணமாக வலம் வரணும். 3வது முறை அடிப்பிரதட்சணம் செய்து முடித்த பிறகு கையில் உள்ள பழத்தை அங்க இருக்கிற சூலத்துல நடுவுல சொருகிருங்க. நீங்க சூலத்துல பழம் சொருகும் பொழுது கடன் கொடுத்தவருடைய பெயரும் கொடுக்க வேண்டிய தொகையையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு சொருகிருங்க. மீதம் இருக்கிற பச்சரிசியோடு இருக்கிற கற்கண்டை அங்க இருக்கிற எறும்புகளுக்கு உணவா வச்சிருங்க. அவ்வளவே தாங்க. இந்த பரிகாரத்திற்கு விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த 3 நாட்களும் அசைவம் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அசைவம் சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று நினைக்கிறவங்க கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டிற்கு வந்த பின்னால ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நீங்க அசைவம் சாப்பிடுங்க, எந்த தவறும் கிடையாது. இந்த அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை 3 வாரம் செய்தாலே போதுமானதுங்க. கழுத்தை நெரிக்கும் கடன் எவ்வளவாக இருந்தாலுமே அது கட்ட
கட்டாயமாக காணாமலே போகும். பலரின் அனுபவ உண்மையும் கூட இந்த ஒரு பரிகாரம். செய்து பாருங்க, பலன் உங்களுக்கு கண்கூடாகவே தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.